வணக்கம். இன்றைக்கி நம்ம குக்கரில் எப்படி கேக் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் அவன் இருக்காது, அதனால் குக்கரில் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி வெனிலா கேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு குக்கர், வீட்டில் பயன்படுத்துகிற உப்பு, அந்த குக்கருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கேக் பேன். இதற்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு, சர்க்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், உப்பு, தயிர், பால், எண்ணெய், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இதுக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சில்லுன்னு இல்லாமல் எல்லாமே வெளியே வச்சுருக்கணும். நம்ம கல்லுப்பு இல்லாட்டி நார்மல் சால்ட் யூஸ் பண்ணலாம். முதல்ல குக்கரில் அந்த பேன் வந்து நமக்கு செட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். அந்த குக்கருக்குள்ளே அந்த பேனை வச்சு அதை சுற்றியும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி கேப் இருந்தால் மட்டும்தான் அந்த வழியாக சூடான காற்று வந்து அந்த கேக் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன வளைவு மாதிரி வச்சு அந்த குக்கரை மேலே பேனோட ஒட்டாமல் தூக்கி வைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நம்ம குக்கருக்குள்ளே உப்பை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அது மேலே அந்த வளையலத்தை வச்சுட்டு அந்த குக்கரை மூடிடுங்க. குக்கரை ஒரு மிதமான சூட்டில் 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம காஸ்கெட் போடணும், விசில் போட தேவையில்லை. முதல்ல நம்ம பேனை எண்ணெய் இல்லாட்டி பட்டர் தடவி மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். எந்த கேக்குக்குமே நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் முதல்ல ஜலிச்சிடலாம். இதில் மைதா மாவு, சர்க்கரை, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம எப்போவுமே சலிக்காமல் மாவை போடக்கூடாது. மாவில் சர்க்கரையில் ஏதாவது குப்பையோ கட்டியோ இருந்ததுன்னா நம்ம சலிக்கிறப்போ அது எல்லாமே போய் நமக்கு ஸ்மூத்தான பேட்டர் கிடைக்கும். உங்ககிட்ட பெரிய சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு சலிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் கிறிஸ்டல்ஸ் கிடைச்சிடும். இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு நான் பால் எடுத்திருக்கேன். பாலில் அரை கப்பு தயிர், அரை கப்பு எண்ணெய், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் கலந்து அதை வந்து நம்ம ஆல்ரெடி சலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை பீட் பண்ணோம் அப்படின்னா மைதா மாவில் க்ளூட்டன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளோட கேக் வந்து ரொம்ப கெட்டியாக கல் மாதிரி ஆயிரும், சாஃப்டாக வராது, ஸ்மூத்தாக வராது. ஸோ எப்போவுமே ரொம்ப பொறுமையாக மெதுவாக அதை கலக்கி தான் நம்ம வந்து பேக் பண்ணணும். இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம கேக் பேட்டர் கலக்கின உடனேவே நம்ம வந்து பேனில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேக் பண்ணிடணும். நம்ம வெயிட் பண்ணோம்னா அந்த கேக் வந்து நமக்கு ரைஸ் ஆகாது. நம்ம மாவை ஊற்றினதும் பேனை 2 தட்டு தட்டினிங்கன்னா அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிட்டு உள்ள கேப் இல்லாமல் நம்மளுக்கு ஈவனான கேக் வந்து பேக் ஆகும். நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் இந்த பேனை வச்சு உடனே அந்த குக்கரை வந்து நம்ம மூடிடணும். இதை மிதமான சூட்டில் 30-35 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இடையில நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணால் கேக் வந்து நமக்கு மேலே எழும்பி வராது. சூடாக இருக்க குக்கரில் வெளியிருந்து சில்லான ஏர் போச்சுன்னா நம்ம கேக் ரைஸ் ஆகிறது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். நான் 35 நிமிஷம் பேக் பண்ணியிருக்கேன், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இது எப்படி வெந்துச்சுன்னு செக் பண்ணுறக்கு நம்ம டூத்பிக் எடுத்து உள்ளே வந்து குத்தி பார்க்கணும். அதில் மாவு எதுவும் வராமல் க்ரம்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா நமக்கு பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை கொஞ்சம் மாவு வந்ததுன்னா இன்னொரு தடவை மூடி வச்சு இன்னொரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். நம்ம வெளியே எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கேக் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம கேக் நல்லா வெந்ததுன்னா கேக் பேனில் ஒட்டாமல் ஓரங்கள் அப்படியே விட்டு தனியாக வந்திருக்கும். நமக்கு கேக் பேன்லேயே ஒரு 15 நிமிஷம் வந்து கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு அந்த ஓரங்கள் உள்ளே ஏதாவது ஒட்டியிருந்தால் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம அதை மாற்றிக்கலாம். எப்போவுமே நம்ம கேக் டெக்கரேட் பண்ணுறக்கு முன்னாடி நம்மளுடைய கேக் வந்து ஃபுல்லாக வந்து கூலாக இருக்கணும், உள்ளேயும் சூடு இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம போடுற க்ரீம் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். இந்த கேக்கை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும், நல்ல ஏரியாக இருக்கும். உள்ளே நம்ம கட் பண்ணாலும் கெட்டியாக இருக்காமல் ரொம்ப காற்று மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த கேக்கை பயன்படுத்தி நம்ம எல்லா விதமான டிசைன்ஸும் பண்ணலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி.